வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிறோம். 5-6 சின்ன வெங்காயம், தக்காளி ஆப்ஷனல் வேணும்னா எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சிடலாம். குக் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா நல்லது. புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம், தேங்காய் ஆப்ஷனல் வேணும்னா எடுத்துக்கலாம், நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்காமல் பொடி போட்டு செய்யணுன்னா 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இந்த மசாலையும் புளித்தண்ணியும் கலந்து குக்கர்லேயோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ வச்சு அடுப்பில் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, கடாயை வச்சு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டு, இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு மட்டும் கீறி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து அதை வதக்கி, வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த மசால் வந்து சிம்மில் வச்சு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயத்துலேருந்து அந்த வாசம் வரும், அந்த வாசம் வர அளவுக்கு நல்லா வெந்தயம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கருவேப்பிலையோடு சேர்ந்து அந்த வாசம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பூண்டே நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு ஒரு 1/4 பாகம் வெந்திருக்கும், அந்தளவு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பூண்டையை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பூண்டே நல்லா வதக்கி விட்டுறோம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கொதிச்சிட்ருக்க மசால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த கடாயில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு தேவையான அளவு இப்போ மீத தேவைப்படுற உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து போடுற இன்க்ரீடியன்ட் ஆப்ஷனல். இது தேங்காவை குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா பூண்டு சைஸ்க்குன்னு வச்சுக்கலாம், அந்தளவு கட் பண்ணியிருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு செய்யும்போது போடுவோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்புல போடுற இந்த தேங்காய் பீசஸ்ஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கப்புறம் தான் ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸ் வந்து வேக விடணும். பூண்டு நல்லா வேகணும். ஸோ அதனால் சிம்மில் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இது சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை அப்படியே திரும்ப குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக்கரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடுறேன் குக்கர் யூஸ் பண்ணாமல். இப்போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு தனியாக வேணும்னா
கொஞ்சம் தண்ணி ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வேக விடணும். இப்போது இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க புளி வந்து பழைய புளி கருப்பாக இருந்தது. ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்க புளி யூஸ் பண்ணிங்கன்னா குழம்போட கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு குழம்புக்கு என்ன கூட்டு பொரியல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.